ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். SWOT ஸ்வாட் அனலைசிஸ் அப்படின்னா என்னது, அது எந்த அளவுக்கு நமக்கு நம்மளை நாமளே எவாலுவேட் பண்ணிக்கிறதுக்கும், இல்லைன்னா ஏதாவது ஒரு கோல் செட் பண்ணுறதுக்கு, ஏதாவது ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நமக்கு எப்படி அது ஹெல்ப் பண்ணுது, அதோட பெனிஃபிட்லாம் என்னது அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி, நீங்கள் முதல் தடவையாக என் சேனலுக்கு வந்து வீடியோ பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உடனே உடனே உங்களை வந்தடையும். முதல்ல நம்ம இந்த ஸ்வாட் அப்படிங்கிறது இருக்கிற ஒவ்வொரு லெட்டர்ஸும் எதை குறிக்குது அப்படிங்கறத பார்க்கலாம். S stands for strength, W stands for weakness, O stands for opportunities and T stands for threats. இந்த வேர்ட்ஸ் எல்லாம் கேட்கும்போதே உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும். இதை பற்றி முதலே கேள்விப்பட்டவங்களும் என்ன நினைப்போம் அப்படின்னா, இந்த ஸ்வாட் அனலைஸ் எல்லாம் பெரிய பெரிய நிறுவனங்களுக்கு தான் மேட்ச் ஆகும், இல்லைனா ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் இந்த மாதிரி அவங்கெல்லாம் தான் செஞ்சு பார்ப்பாங்க, இந்த ஸ்வாட் அனலைஸ் பண்ணிக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் கருத்து எல்லார்ட்டையுமே இருக்கும். அது ரொம்ப தப்பு. இந்த ஸ்வாட் அனலைஸை இண்டிவிஜுவலாக யார் வேணாலும் அவங்கவுங்க வாழ்க்கையோட ஒவ்வொரு கட்டத்திலையும் செஞ்சு பார்த்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு 12th முடிச்சுட்டு ஒரு காலேஜ் சேரணும் அப்படிங்கிற ஸ்டேஜில் இருக்க ஒரு மாணவர் கூட எந்த ஒரு குரூப் எடுக்கணும், என்ன படிக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது அந்த கோர்ஸ் கூட நம்மளை அவங்களோட ஸ்ட்ரென்த் என்னது, வீக்னஸ் என்னது, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்னது, த்ரெட்ஸ் என்னது அப்படிங்கிறத ஒரு பேப்பரில் ஒரு ஸ்கொயர் மாதிரி போட்டுட்டு அந்த 4 ஹெட்டிங்கும் எழுதி வச்சு அவங்க முயற்சி பண்ணி பார்க்கலாம். ஸோ ஒன்று படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறோன்னா அதோட கோர் சப்ஜெக்ட் என்னது, அதில் வந்து நமக்கு நல்லாவே ஒரு நாலேஜ் இருக்கா, நம்மளால் கோப் அப் பண்ண முடியுமா அப்படிங்கிறது, இன்ட்ரெஸ்ட் இருக்கா, அதை எல்லாத்தையும் வந்து இருந்துச்சுன்னா ஸ்ட்ரென்த்தில் எழுதுவோம். ஸோ வீக்னஸ் என்னது, எந்த வகையில் அதை பண்ணும்போது, அந்த கோர்ஸ் பண்ணும்போது எனக்கு கஷ்டமாக இருக்கும், என்னோட எந்த எபிலிட்டி அதை கோப் அப் பண்ணுறதுக்கு தடையாக இருக்கும், அதெல்லாம் வீக்னஸில் வரும். ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அந்த கோர்ஸை முடித்தோன்னா நமக்கு மார்க்கெட்டில் நல்ல வேல்யூ இருக்கா, அது என்னெல்லாம் நமக்கு வந்து ஒரு ப்ளஸ் கொடுக்க போகுது லைஃப்பில், அதெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். த்ரெட்ஸ், மேபி இதே கோர்ஸ் ரொம்ப மலிவாக எல்லா இடத்துலையும் கிடைக்குது, ஸோ இதை பண்ணுறனால ரொம்ப ஒரு பெனிஃபிட் கிடையாது, இல்லை அது எந்த மாதிரி பலன் கொடுக்குங்கிறது தெரியாது, அது மாதிரியெல்லாம் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் இருந்துச்சுன்னா அதை வந்து த்ரெட்ஸில் வரும். ஸோ இந்த ஒரு ஸ்வாட் அப்படிங்கிற ஒரு அனலைஸ் டேபிள் வந்து ஒவ்வொருத்தருமே செஞ்சு பார்க்கணும். இப்போ நான் சொன்ன மாதிரி மாணவருக்கும் அது உதவும். ஒரு படித்து முடித்து வேலைக்கு சேர்றாங்க அப்படின்னா அந்த நிறுவனத்தில் நம்ம போய் எப்படி மேட்ச் ஆகும், நம்மளோட ப்ளஸ் என்ன, மைனஸ் என்ன, இது அதில் உள்ள ஆப்பர்ச்சுனிட்டி என்ன, த்ரெட்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு ஹெல்ப் ஆகும். ஸோ இது வந்து ஸ்டூடெண்ட்ல இருந்து சிஇஓ வரைக்கும், ஒரு தனி மனிதர் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னா அவர்கிட்ட இருந்து ஒரு பெரிய கம்பெனி ஒரு ப்ராடக்டை லான்ச் பண்ணுது, இல்லை ஏதாவது ஒரு புதுசாக பண்ணுதுன்னா யார் வேணாலும் இதை வந்து செஞ்சு பார்க்கலாம். இப்போ பெண்கள்லாம் கூட இல்லத்தரசிகளாக, ஹோம் மேக்கராக இருக்கலாம், இல்லைன்னா வேலைக்கு போகிற சகோதரிகளாக கூட இருக்கலாம். நான் எதுக்கு இந்த எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னா, எல்லா பெண்களுக்குமே இப்போ உள்ளது வந்து வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து எல்லாருமே ஒரு எய்மாக வச்சுருக்காங்க. ஸோ அந்த வெயிட் லாஸில் கூட நீங்கள் வந்து இதே ஸ்வாட் அனலைஸை செஞ்சு பார்த்துக்கலாம். இப்போ அதில் வந்து முதலேயே நம்ம எழுதியிருக்கிற மாதிரி மொதல் ஹெட்டிங் ஸ்ட்ரென்த், அடுத்து வீக்னஸ், அடுத்து 3வது ஆப்பர்ச்சுனிட்டிஸ், 4வது த்ரெட்ஸ். இந்த கோல் நம்மளோடது வந்து ஜஸ்ட் வெயிட் லாஸ் அப்படிங்கிறது. ஸோ இந்த எக்ஸாம்பிளில் இந்த கோலில் நம்ம நீங்கள் என்னெல்லாம் எழுதலாம். ஃபஸ்ட்டு வந்து ஸ்ட்ரென்த்துன்னு நீங்கள் என்னெல்லாம் நினைக்கிறீங்க, ஏன்னா இதெல்லாம் நம்ம வந்து உட்காந்து எழுதுகிற வரைக்கும் நமக்கு இதை யோசிச்சிருக்க கூட மாட்டோம். ஓ, நம்மள்ட்ட இவ்வளோ ப்ளஸ் இருக்கா, ஓ நம்மள்ட்ட இந்த அளவுக்கு மாற்ற வேண்டிய விஷயங்கள் இருக்கா அப்படின்னு யோசிச்சிருக்கவே மாட்டோம். ஸோ ஒரு பேப்பர் எடுத்து எழுதும்போது தான் நம்மளோட பலம் பலவீனம் எல்லாம் தெரிய வரும். ஸோ இந்த வெயிட் லாஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்ட்ரென்த்துன்னு என்ன இருக்கலாம், ஒரு டைம் மேனேஜ்மெண்ட்டில் நீங்கள் ஒரு பெரிய ஆளாக இருக்கலாம், ரொம்ப ஒரு சூப்பராக பண்ணுறவங்களாக இருக்கலாம், அது வந்து ஸ்ட்ரென்த்தில் வரும். ஏன்னா நிறைய பேருக்கு ஏதாவது ஒரு வெயிட் லாஸுக்கு ஒரு ஒர்க் அவுட் பண்ணுங்க, இல்லைன்னா ஏதாவது ஒரு டிப் கொடுத்தாலே எனக்கு டைமே இல்லை, எனக்கு வீட்டு வேலை செஞ்சு குழந்தைய பார்த்து எல்லாம் பண்ணிட்டு பண்ணும்போது எனக்கு டைமே இல்லை. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு வரும். அப்படி இல்லாமல் நீங்கள் டைம் மேனேஜ்மெண்ட்டில் ரொம்ப சூப்பராக இருக்கிறவங்க அப்படின்னா அதை வந்து ஸ்ட்ரென்த்தில் எழுதலாம். சப்போஸ் டைம் மேனேஜ்மெண்ட்டே பண்ண தெரியாதவங்கன்னா அதை வந்து வீக்னஸ்லையும் எழுதி வச்சுக்கலாம். ஸோ இது வந்து ஒருத்தருக்கு ஒருத்தரை வந்து அவங்களோட கேரக்டரை பொறுத்து இந்த டேபிளில் ஸ்ட்ரென்த் வீக்னஸாக மாறலாம், வீக்னஸ் ஸ்ட்ரென்த்தாக மாறலாம். ஸோ அடுத்து அவங்க ஏர்லி மார்னிங் பர்சனாக இருக்கலாம், காலையிலேயே சீக்கிரமாக எந்திக்கிறவங்க நீங்கள் அப்படின்னா அதுவும் சூப்பர், ஒரு பெரிய ப்ளஸ். ஏன்னா காலையில் எழுந்த உடனே உங்களுக்குன்னு அந்த டைமில் வந்து ஏதாவது ஒர்க் அவுட் பண்ணும்போது, ஸோ அது உங்களோட வெயிட் லாஸில் வந்து கண்டிப்பாக ஒரு ஹெல்ப் பண்ணும். ஸோ அதை அதில் எழுதி வச்சுக்கலாம். இது மாதிரி உங்களுக்கு என்னெல்லாம் உங்களை பற்றின ப்ளஸ் தோணுதோ அதெல்லாம் இங்கே எழுதிட்டு வாங்க. ஒரு 1-2 வீக்னஸ் பாயிண்ட்டுக்கும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு பார்த்தோன்னா, எனக்கு ஒர்க் அவுட் பண்ணுறதுங்கிறதே பிடிக்காது அப்படின்னு இருந்ததுன்னா அதை வந்து அந்த வீக்னஸ் பாயிண்டில் எழுதி வைக்கலாம். இல்லைனா நான் ரொம்ப லேட்டாக எந்திக்கிற ஆள், அதையும் வந்து அதில் எழுதி வைக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்கள்கிட்ட உள்ள என்னென்ன நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் இருக்கோ அதெல்லாத்தையும் வந்து வீக்னஸில் எழுதி வைக்கலாம்.
ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இதை பற்றி நம்ம எப்போமாவது யோசிச்சு பார்த்துருப்போமா? இந்த காலத்தில் டெக்னாலஜி வந்து நமக்கு எவ்வளோ பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்குது வெயிட் லாஸ் ஃபேட் லாஸ் பண்ணுறதுக்கு. அந்த மொபைல்லேயே வந்து பயங்கர நிறைய ஆப்ஸ் எல்லாம் இருக்குது. ஒரு ஸ்டெப்ஸ் ஏறி இறங்குறீங்கன்னா அது வந்து எத்தனை ஸ்டெப்ஸ் ஏறுறீங்க அப்படிங்கிறத கவுண்ட் பண்ணி சொல்லிடும். ஒரு வாக்கிங் போகிறீங்கன்னா எவ்வளோ கிலோமீட்டர் போகிறீங்க, ஒரு ஜாகிங் போகிறீங்கன்னா எவ்வளோ கிலோமீட்டர் போகிறீங்க அப்படிங்கிறத ஈஸியாக உங்கள் கையிலேயே அடங்குற அளவுக்கு உங்களுக்கு டேட்டா கொடுக்குது அப்படின்னா அது வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தானே. உங்களோட வெயிட் லாஸ்க்கு அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குது. அதே மாதிரி ஒரு சிலர்கிட்ட வீட்லேயே கூட எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கும், லைக் த்ரெட்மில் கூட இருக்கும். அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டின்னு அவங்களுக்கு இந்த பேப்பரில் எடுத்து எழுதுகிற வரைக்கும் தெரிஞ்சிருக்காது. அது வரைக்கும் அந்த த்ரெட்மில்ல துணியை தான் காய வச்சுக்கிட்டு இருப்போம். ஓ ஆமாம் கரெக்ட் இல்லை, அந்த த்ரெட்மில்ல நம்ம ஓடிட்டு இருந்தோம் கரெக்டாக அப்படின்னு சொல்லியிருந்தால் வெயிட் லாஸ் பண்ணியிருக்கலாமேன்னு இங்கே ஆப்பர்ச்சுனிட்டியில் அந்த த்ரெட்மில்ல நம்ம எழுதும் போது தான் நம்ம மைண்டுக்கு வந்து ஸ்ட்ரைக் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் என்னென்னலாம் இருக்கோ அதை எல்லாத்தையும் ஆப்பர்ச்சுனிட்டியில் எழுதணும். த்ரெட்ஸில் என்ன வரலாம் அதில் ஒரு ஜஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கணும் அப்படின்னா, ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ரொம்ப அதிகமாக இருக்கிறவங்களா இருக்கலாம், ரொம்ப பார்ட்டி பார்ட்டின்னு கூப்பிட்றவங்களா இருக்கலாம், ஐயோ அங்கே போனோன்னா திரும்ப அன்னசரி வேறு ஏதாவது ஒரு ஸ்வீட்டாக உள்ள விஷயங்கள் டெசர்ட் ஐஸ்கிரீம் இந்த மாதிரியெல்லாம் நம்ம அங்கே மாதிரி வெளியில் அவுட்டிங் போகும்போது தான் சாப்பிடுவோம். ஸோ அது வந்து த்ரெட்ஸ். அதை எப்படி அவங்கள்ட்ட நல்லபடியாக சொல்லி கட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கணும். லைக் வேறு த்ரெட் அப்படின்னு பார்க்கணும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு டயட்டில் கார்போஹைட்ரேட்ஸை ஒரு ஒதுக்கி வைக்கணும், சுகரை ஒதுக்கி வைக்கணும் அப்படின்னு ஏதாவது ஒரு பிளான் பண்ணி இருந்தால் கூட வீட்டில் உள்ளவங்க பேரண்ட்ஸ் அவங்களுக்கு தெரியாதனால அவங்க வந்து எல்லாம் நல்லா சாப்பிடு எல்லாம் சாப்பிடு எல்லாம் சாப்பிடுன்னு சொல்லி சொல்லி சொல்லியே வந்து ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. மேபி அது கூட உங்களோட கோலான ஃபேட் லாஸ்க்கு ஒரு த்ரெட்டாக இருக்கலாம். அதுக்கு அதையுமே வந்து நீங்கள் நோட் பண்ணி எழுதி வச்சுக்கலாம். இப்போ எழுதி வச்சக்கப்புறம் எப்படி பண்ணணும்? உங்களோட ஸ்ட்ரென்த்தையும் உங்களோட ஆப்பர்ச்சுனிட்டிஸையும் வச்சுட்டு அதெல்லாம் உங்களோட ப்ளஸ் அதையெல்லாம் வச்சுட்டு உங்களோட என்னெல்லாம் வீக்னஸ் இருக்குது என்னெல்லாம் த்ரெட்ஸ் இருக்குது அது கூட நியூட்ரலைஸ் பண்ணி அதை ஓவர் கம் பண்ணணும் அப்படிங்கிறது. எப்படி எப்படி இந்த வீக்னஸை நம்ம வந்து இந்த ஸ்ட்ரென்த்தை வச்சு சரி பண்ணலாம்? ஒரு எக்ஸசைஸே பிடிக்காதவங்க ஆனால் காலையில் சீக்கிரம் எந்திக்கிற பழக்கம் இருக்கிறவங்க, ஸோ எந்திரிங்க, எந்திரிச்சிட்டு ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷத்துக்கு உங்களுக்காக ஒதுக்கி வச்சுட்டு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிங்க. ஒரு சின்ன விஷயத்திலிருந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிங்க. ஸோ அது கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு வந்து அந்த ஒர்க் அவுட் மேலே ஒரு லவ் கொடுக்கும். ஸோ அது வந்து அப்படியே இம்ப்ரூவ் பண்ணிடலாம். அப்படி தான் உங்களோட ஒவ்வொரு வீக்னஸையும் த்ரெட்ஸையும் வந்து உங்களோட ஸ்ட்ரென்த்தையும் ஆப்பர்ச்சுனிட்டிஸையும் வச்சு அதை டேக்கிள் பண்ணி அதுக்கு ஓவர் கம் பண்ணி வெளியில் வந்து உங்களோட கோலை வந்து அச்சீவ் பண்ண முடியும். இதை சொல்லும்போது என்னடா இது இதெல்லாம் அப்படின்னு சொல்லி தோணும். பட் நீங்கள் வந்து ஒரு பேப்பர் பென்னை எடுத்து இந்த இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட எய்ம் உங்களோட கோல் உங்களோட ஸ்டார்ட் அப் எதுவாக வேணாலும் இருக்கட்டும் அந்த இடத்துல உங்களை எவாலுவேட் பண்ணுறதுக்கு இது ஒரு பெஸ்ட் டூல்னே சொல்லலாம் இந்த அனலைசிஸ். ஸோ இன்னையிலிருந்து நீங்களும் ஏதாவது ஒன்று புதுசாக ட்ரை பண்ண போகிறீங்கன்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோடு அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.